அவங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டுவாங்கங்கறாங்க. ஆமா ஹிஜாப் போடாதேங்கறாங்க. அச்சா யூனிஃபார்ம் போட்டுவாங்கன்னு சொல்றது ஹிஜாப் போடாதேன்னு அர்த்தமா? சரி இப்போ நீங்க சொல்ல தமிழ்நாட்டுல ஹிஜாப் போட்டுதான வராங்க. ஆமா இதா பிரச்சனை இருக்காங்க. ஒண்ணு இல்ல. அப்ப ஏன் திரும்ப அங்க மட்டும் இப்படி தமிழ்நாட்டுல அந்த யூனிஃபார்ம் சட்டத்தை அமல்படுத்தல? இங்க யூனிஃபார்ம்லாம் இருக்கு சார். நீங்க வேற இங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் கிடையாதா? காலேஜ் யூனிஃபார்ம் இல்ல நிறைய இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல நான் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணா? நீங்க பண்ணல. ஆனா அங்க கூட இந்து அமைப்பு எல்லாம் பண்றாங்க. அத நல்லிணக்கத்தையும் அமைதியும் விரும்புறவங்க பாதுகாப்பு இல்ல சார். பொண்ணு ஜெய் ஸ்ரீராம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னா அதை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வரணும். ஆனா எங்க அண்ணன் ஸ்டாலின் விட மாட்டேங்கிறார். நான் உங்க லாஜிக்கே வர சார். கேஸ் இருக்குல்ல, கேஸ் ஜிஎஸ்டிக்குள்ள தான் இருக்கு. 5% ஜிஎஸ்டி ரேட் எவ்வளவு தருமா? 1000 ரூபா. எப்படி? உஜ்வலா திட்டத்தின் கீழ் மக்களுக்கு எரிவாயு அடுப்பு, எரிவாயு உருளை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் 2 மாதம் நான் யூஸ் பண்ணேன், அடுத்து யூஸ் பண்ண முடியல, ஏன்னா விலை ஏறிடுச்சு. முதல் மாதம் வாடகை கொஞ்சம் சமாளித்து பண்ணேன், அப்புறம் கொடுக்க முடியல. இன்றைக்கி நான் தூக்கி ஓரமாக குப்பையில் வச்சுட்டு நான் மறுபடியும் விறகுக்கு போயிட்டேன்னு அந்த பெண்மணி கொடுத்த வீடியோ பெட்டி இருக்குது. என்ன சொல்லணும்? அந்த பெண்மணியை நம்ம நேரில் சந்திச்சு அது என்ன குறைன்னு நிவர்த்தி பண்ணலாம். வாங்கினவங்களில் நிறைய பேர் ரீஃபிலே பண்ணல, அதாவது வந்துச்சு, ஏன்னா விலை ஏறிடுச்சு. விலை ஏறிடுச்சு, பார்ப்போம். அவங்களெல்லாம் பார்த்து சரி பண்ண சொல்லலாம். மோடி அவர்களே அந்த விவசாயத்தை திரும்ப பெறுறாரு. அதான் பாருங்க, மோடி வந்து பயந்துட்டு வாங்கிட்டாரு, வாபஸ் வந்துட்டாரு. உலகத்துல 120 கோடி மக்கள், எங்க மக்கள், எங்க மக்கள்ல ஒருவருக்கு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கணும். அதனால வாபஸ் வாங்கணும். அது முதலே படிந்திருக்கல, அதெல்லாம் கேட்டாங்க, மறுபடியும் கொண்டு வருவோம். அப்போ வந்து இப்ப ஏமாத்துற வேலை தான் இது. ஏமாத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு விட்டுற மாதிரி தான் இது. ஓப்பனா ஏமாத்துறேன்னு சொல்லிடலாமா? இது நம்ம ஹிந்தி என்ஃபோர்ஸ் எல்லாம் பண்றோம். இல்ல, ஹிந்தி என்ஃபோர்ஸ் பண்ணல. பிஜே தாய்மொழியில படிச்சவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க சார். நான் பேசு லிங்க் லாங்குவேஜ் பத்தி பேசுறேன். இப்ப லிங்க் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் பேசுங்க சமஸ்கிருதத்துல. வணக்கம். வணக்கம். இந்தியாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்து மக்கள் கட்சி நிறைய விஷயங்களை போராடுறீங்க. ஆனால் உங்களோட போராட்டம் சமீப நாட்களில் பார்க்கும்போது ஹிஜாப், அது வந்து மாட்டுக்கறி, இதிலே சுருங்கி இருக்கேன். ஏன் மற்ற இப்போ பெட்ரோல் மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது குறித்தான போராட்டமே இல்லையே? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்து மக்கள் கட்சி இந்த சொத்து வரி உயர்வை எதிர்த்து, அதே மாதிரி ஆவின் பொருட்கள் விலைவாசி ஏற்றம் அது குறித்து, நம்முடைய தமிழக இங்கே வந்து நவோதயா பள்ளிகள் வர வேண்டும், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள் சொல்லணும். ஹிஜாப் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மக்கள் கட்சி ஹிஜாபுக்கு ஆதரவு. நாங்கள் ஒன்றும் அதில் ஒன்றும் போராட்டம் நடத்த, ஸ்கூலுக்கு போகிறதுலேயும் ஸ்கூல்லையும் ஹிஜாப் போட்டு போகலாம், தாராளமாக போகலாம். தமிழ்நாட்டில் என்ன அந்த பிரச்சனை? இல்லை கர்நாடகாவில் இருக்குல்ல, கர்நாடகாவில் இருந்தால் அது நீதிமன்றம் மூலமாக தீர்வு கண்டிருக்காங்க. இந்த ஹிஜாப் விஷயத்தை அப்படியே ஒரு ஒரு நெருப்பாகவே வச்சுக்கணும்னு விரும்புகிறது பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள். இன்றைக்கி பாருங்கள், அல் பக்தாதி அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர். அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அந்த பொண்ணோட அப்பா, என் மகன் வந்து ஒரு ஆர்வ கோளாறுல தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஏராளமான பேர் இஸ்லாமிய பெண்கள், அவங்க வந்து கல்லூரிக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகள் எப்பொழுதுமே அவங்க வந்து பெண்கள் படிக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறவங்க. அவங்க இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க, அந்த போலரைசேஷன் பண்ணுறாங்க. பட் ஆரம்பிக்கிறது அவங்க ஆரம்பிக்கல. இப்போ அவங்க ஆரம்பிச்சாலும் நீ சொல்கிறது கரெக்டு, பட் ஆரம்பிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க அது மாதிரி ஹிஜாப் போட்டுறக்கூடாதுன்னு. அதனால தான் இந்த பிரச்சனையே, இல்லைன்னா பிரச்சனையே இல்லையே. இல்லைங்க, இந்த 4 பெண்களுமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் 6 மாதத்திற்கு முன்பாக, இந்த பிரச்சனையை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவங்க கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை சார், இருக்கட்டும், அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட் இது. இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு இதுக்கு வாதத்துக்கு வச்சுக்கலாம்னு கூட வாதம் இல்லை, அதான் உண்மை. இல்லை, இன்கேஸ் அப்படி வச்சுக்கிட்டா கூட நான் என்ன, அப்படி வா ஹிஜாப் போட்டு வரலான்னு சொன்னாங்கன்னா இங்கே பிரச்சனையே இல்லை. இல்லை, இங்கே ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்ல போய் தான் அவங்க போராட்டமே பண்ணுறாங்க. இல்லை, போட்டு வரக்கூடாதுன்னு யார் சொன்னால்? ஸ்கூல்லேருந்து
அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, அந்த எஜுகேஷன்லேருந்து சர்க்குலர் கொடுக்குறாங்க, அதை ஸ்கூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூலில் என்ன யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அந்த ஸ்கூல் நிர்வாகம். நீங்க தான் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இது பிஜேபி யாருக்கு ஆதரவு தெரிவிச்சோம்? ஹிஜாப்புக்கு ஆதரவு. நாங்க தமிழ்நாட்டில் எந்த யூனிஃபார்முக்கு ஆதரவு? தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுக்கெலாம் ஆதரவு. இங்கே கர்நாடகாவுக்கு மட்டும் எது தெரியும்? தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு கலவரத்தை தூண்டணும்னு இங்கேயும் இந்த ஹிஜாப் பிரச்சனையை கிளப்பணும்னு முயற்சிக்கிறாங்க. இல்லை சார், இங்கே இங்கே இருக்க ஸ்கூலில் ஹிஜாப் போட்டு தான் போகிறாங்க, இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. காலேஜில் போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே நீங்கள் ஆதரவு தெரிவிக்கீங்க, கர்நாடகாவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. சார், இது ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் சரி, சமூகத்தில் வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். பரஸ்பரம் அவங்க மத உணர்வுகளை, அவங்க மத உடைகளை, அவங்க மத கலாச்சாரத்தை நாங்கள் வந்து வரவேற்கின்றோம். நாங்களும் இறை நம்பிக்கையாளர்கள், அவர்களும் இறை நம்பிக்கையாளர்கள். இதில் எங்கள் கூட வந்து உட்கார்ந்து எங்களோட சேர்ந்து செயல்பட்டால் தான் தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். மாறாக இவங்க வந்து இறைமறுப்பு இயக்கங்களோட, விடுதலை சிறுத்தைகளோட போய் நின்றுக்கிட்டு அவங்கவுங்க விருப்பம் சார். அது இப்போ நீங்கள் வந்து பிஜேபி கூட சேரலாம், வேற பஜரங்க தள ஏன் நாங்கள் அவங்கள கூப்பிட்டு ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் இஸ்லாமியர்களை கூப்பிட்டா அவங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? யாருமே இங்க பிரியும் இல்ல. நீங்க சொல்ற இங்க ஹிஜாப் வாரத்துல கர்நாடகா திடீர்னு வந்து போடக்கூடாது. கர்நாடகா திடீர்னு சொல்லுங்க சார், பின்ன என்ன சொன்னாங்க சொல்லுங்க. அவங்க யூனிஃபார்ம் போட்டுவாங்கங்கறாங்க. ஆமா, ஹிஜாப் போடாதேங்கறாங்க. அச்சா, யூனிஃபார்ம் போட்டுவாங்கன்னு சொல்றது ஹிஜாப் போடாதான்னு அர்த்தமா? சரி, இப்போ நீங்க சொல்ல தமிழ்நாட்டுல ஹிஜாப் போட்டு தானே வராங்க? நீதிமன்றத்துக்கும் போறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீ காவி போடாத, எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி படிக்கிறாங்க. நாலு மாணவிகள் கேம்பஸ் அவ்வளவு சுருக்கி பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடியவங்க, நீ வந்து ஹிஜாப் போட்டுறியா, நான் காவி துண்டு போட்டு காவி வேஸ்டி கட்டி, எதனால காவி போட்டாங்க? நீ இது பண்றியா, நான் அதை பண்றேன்னு ஒரு ரியாக்ஷன் தானே? அப்படி ரியாக்ஷன் பண்ண முடியாது. பண்ண கூடாதுங்கற நான் இல்ல சார், நான் ஏன்னா ஹிஜாப் தமிழ்நாட்டுல நான் அதை ரியாக்ஷன் பண்ணா? நீங்க பண்ணல, ஆனா அங்க கூட இந்து அமைப்பு எல்லாம் பண்றாங்க. அத பண்ணலாம், அறிவுரை சொல்லல சார். நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம்? நாங்க எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்? நாங்க யூனிஃபார்முக்கு ஆதரவு. அதான் சார், இங்க வந்து இப்படிங்கிறீங்க, அங்க அப்படி இல்ல. இங்க அங்க எல்லா இடத்துலயும் யூனிஃபார்முக்கு ஆதரவு சார். எல்லாரும் யூனிஃபார்முக்கு ஆதரவு சார். ஆனா இங்க ஹிஜாப் ஆதரவு இல்ல. இங்க இருக்க ஹிஜாப் நீங்க என்னங்கறீங்கன்னா, நீங்க பாருங்க, இங்க வந்து தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பி வச்சுட்டு வர்றாங்க தம்பிக பசங்க, யாரும் போய் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. அதே தான் சார் நானும் சொல்லுவேன். கர்நாடகத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க, அதை ஏன் சார் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட அந்த ஹிடன் அஜெண்டாவை நீங்க ஏன் சார் நடைமுறைப்படுத்துறீங்க? அது கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோ அந்த மாணவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் சொல்லுவாங்க சொல்லல. ரொம்ப சிம்பிளா பாருங்க சார், 72 முஸ்லீம் பெண்களுக்கு இல்லாத அந்த உணர்வு இவங்களுக்கு மட்டும் ஏன் சார் வந்தது? அப்படி கேட்க முடியுமா? நான் சார் படிக்க விடுங்க சார். ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? இப்ப நான் கேக்குறேனே, இங்க இவ்வளவு கட்சிகள் இருக்கு, அவங்களுக்குலாம் எல்லாம் உணர்வு அஜி சம்பத்திக்கே வருது கேட்டா நீ என்ன பதில் சொல்வீங்க? ஏன்னா எனக்கு உணர்வு இருக்குங்க, அவங்களுக்கு உணர்வு இருக்கு. சார், அந்த உணர்வுகளை மதிக்கிற சார், அது நீதிமன்றத்துல என்ன ஆகுதோ ஆயிட்டு போட்டுமே, அதை ஏன் போய் விவாதம் பண்ணி இங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாம் தூண்டி விடுறீங்க? இது யாரும் தூண்டி விடல. எதுக்கு சொல்றேன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல சுமூகமா இருக்கீங்க, அங்க வந்து இந்துத்துவ அமைப்புகள் சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஒண்ணு இந்த பக்கம் சொல்லணும், இல்ல அந்த பக்கம் சொல்லணும். நாங்க நல்லிணக்கத்தையும் அமைதியும் விரும்புறவங்க. அப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்துத்துவ மக்களே, உங்க ஆலோசனை என்னன்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அப்படி பண்ணாதீங்க, வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்தி ஒரு பண்ண ஹராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லி இருந்திருக்கணும். அதை சொல்ல மாட்டீங்களே. நாங்க ஜெய் ஸ்ரீராம் கத்தருக்கு ஆதரவு தானே தெரிவிப்போம்.
அந்த பொண்ணு வந்துங்க வந்து எல்லாம் அந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இப்படி வெளியே வருது. வரும்போது இவங்க போய் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாங்க. இதே வந்து திமுகக்காரன் எவனா 10 பேர் நின்றுதான் வச்சுக்கங்க, அந்த பிள்ளை இடுப்பு கிள்ளி கெடுத்து போட்டிருப்பாங்க. அது ரெண்டாவது ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு. ஹராஸ் பண்ணாங்களா இல்லையா? ஹராஸ் எல்லாம் பண்ணல. நீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அப்படி கத்தி கத்தி பயங்காட்டுறது பாதுகாப்பு. அதெல்லாம் ஒன்றும் பயங்காட்டல சார். ஒரு பொண்ணு நீங்க பயங்கிறீங்க. இப்ப போய் அவங்க அம்மா அப்பாட்டு இப்ப கேளுங்க. அந்த ஒண்ணு இல்ல. இப்ப நேத்து அவங்க அம்மா அப்பா சொல்லிருக்காங்க கேளுங்க சார். அந்த ஜெய் ஸ்ரீராம் தானே சார் பாதுகாப்பு முஸ்லீம் பெண்களுக்கு? அல்லாஹ் அக்பர் பாதுகாப்பு இல்ல சார். நீங்க சியா சன்னி பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் திருநெல்வேலி சார்ந்த நீங்க இப்படி சொல்லாம சண்டை போட்டது சண்டையே கிடையாது. அதெல்லாம் இந்த கமலஹாசன் மாதிரி இடதுசாரிகள் இன்னைக்கு தேதி வரைக்கும் சொல்லுங்க நான் எவ்வளவு ஐயர் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் வந்து அப்படி ஆளு நான் இப்படி சித்தாந்த ரீதியா பேசிக்குவாங்க. இது ஒரு மார்க்கம் அது ஒரு மார்க்கம். சண்டை இருக்குதா? சண்டை இருக்கு. சங்கரநாராயணர் கோயில்ல சண்டை இருக்குதா? என்னமோ சைவம் பாத்தீங்களா? அரிய சிவன் ஒண்ணு உங்களுக்கும் சும்மா கூப்பிட்டு வந்து இந்த ஹிஜாப் விவகாரத்துல அர்ஜுன் சம்பத் கிட்ட கேள்வி கேட்டு என்ன சார் நீங்க இவ்வளவு பேசினதே கிடையாது. இத பத்தி எல்லாம் எந்த காலத்துல பேசினது கிடையாது. நாங்க எல்லாம் எந்த காலத்திலயும் பயங்கரவாதம் சொன்னது கிடையாது. இஸ்லாமிய பயங்கரவாதத்தை சொல்லுவோம். இதெல்லாம் அதெல்லாம் பேசும் பொழுது அவங்க எல்லாம் தான் இந்த இடத்துல சொல்றது. பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க. நான் வந்து பாபர் கட்டடம் தான் சொல்லுவேன். நான் வந்து ஹிஜாப்புக்கு ஆதரவு முஸ்லீம்களை கெடுக்காதீங்க. நல்லவங்க அவங்க, எங்களோட வந்து சேர்ந்து வாழ விரும்புறாங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு போய் அவங்களை அந்த தூண்டி விட்டு கலவரத்தை தூண்டாதீங்க. பேசாம இருங்க. அதை விடுங்க, நம்ம வேற சப்ஜெக்ட் போவோம். ஹிஜாப் விவகாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சும்மா பேசிட்டே இருக்கிறீங்க. இங்க இந்து சமாச்சாரம் தான் சொல்லுங்க. இன்னும் அந்த பதட்டத்தை வச்சுட்டே இருங்க. அப்ப நீங்க நாங்க அதை சரி பண்ணிட்டே இருக்கோம். நீங்க தான் சார் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாம் அது கிடையவே கிடையாது. நாங்க வந்துங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல முஸ்லீம்களை அமைச்சராக்கி இருக்கிறோம். புரியுதுங்களா? பாரதிய ஜனதா கட்சி முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குது. முஸ்லீம் பெண்களை படிக்க வைக்குது. அது என்னது? என்னமோ சட்டம், முத்தலாக் சட்டத்திலிருந்து முஸ்லீம் பெண்களை காப்பாத்தி இருக்குது கொண்டு வந்து. நார்த்ல மட்டும் தான் தமிழ்நாடு சேர்ந்த முஸ்லீம் நல்லா இருக்கிறதே விரும்பலையா நீங்க? நீங்க பேசுறது ரொம்ப பாத்தீங்களா சார். நீங்க என்ன சொல்றீங்க? முஸ்லீம்கள் பாஜக ஆதரவு கொடுக்காதீங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன், நார்த்ல நடந்திருக்கு, சவுத்ல எப்படி நடந்திருக்கு நடக்குதுங்க. அப்துல் கலாம் யாருங்க? சரி, யாரு அவர்? யாரு நீங்க சொல்லுங்க. இஸ்லாமியர் தான். இஸ்லாமியர். அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து அவரை ஜனாதிபதி ஆக்கி ஓட்டுல பேசிட்டு இருக்கு. அவரை ஜனாதிபதி ஆக்குனது பாஜக ஆகுறாங்க. பின்னார் ஆக்குனாங்க. சொல்லுங்க, சிரிக்காதீங்க, சொல்லுங்க. சரி, நீங்க இப்படி வாங்களேன். சரி, அப்படியே வருவோம். சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் எங்க சப்போர்ட் பண்ணாங்க? எங்க பாஜகவை இங்க ஓட்டுதுல எங்க சப்போர்ட் பண்ணாங்க? எங்க ஒரு வார்த்தையில் பல வார்த்தை சொல்கிறேன். இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னா அதை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் விட மாட்டேங்கிறார். திமுக தானே இங்கே காரணம்.
பெட்ரோல் டீசல் விலை என்ன? இங்க தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் மத்திய பிரதேசோட விலை என்ன? மத்திய பிரதேசல விலை என்ன விலை சொல்லுங்க? பிஜேபி ஆளுகின்ற பல மாநிலங்கள்ல உங்களை விட கர்நாடக விலை என்ன சொல்லுங்க? இதை விட நம்மள தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட 110-112 தான். ஏங்க, லாரி ஓனர் அசோசியேஷன் லீடர் மிக கிளியர் பண்றாரு. நீங்க சார் ரொம்ப வசதியா, நீங்க என்ன, நீங்க பாருங்க, ரெண்டு மாநிலம் சூஸ் பண்ண, நீங்க மற்ற மாநிலம் சூஸ் பண்ணலாம், நான் ரெண்டு மாநிலம் சூஸ் பண்ண இருக்க இல்லையா, அது பிஜேபி மாநிலம். இதை நம்ம வாதத்துக்காக பேசுறோமா இல்ல ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ள கொண்டு வரணும்னு பேசுறோம்? ரெண்டு விஷயம் இருக்கு. ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும்ங்கறதான நம்ம நோக்கம். கட்டுப்படுத்தணும் நோக்கம், அதுக்கு வந்து மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குங்கறத நான் சொல்றேன். ஆமா, இப்ப ரெண்டு விஷயம். நாம ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள்ள கொண்டு வரணும், மாற்று எரிபொருளுக்கு முயற்சி செய்யணும். இதெல்லாம் நம்ம சார், நீங்க என்ன சொல்றீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இருக்கு ஒத்து ஓகேன்றாங்களா? ஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஜிஎஸ்டியே விரும்பலங்கறீங்களா? ஜிஎஸ்டி குள்ள பெட்ரோல் குள்ள கொண்டு வரணும் விரும்பவே இல்ல. இல்ல, தயார்னு அறிவிச்சாங்க. இல்ல இல்ல, திமுக தான் கடுமையான எதிர்ப்பு. திரு பிடிஆர் பழனிதாராஜன் அவர் போயிட்டு வந்து சொல்லிருக்காரு, அவர் அமெரிக்கால போயிட்டு வந்து சொன்னாரு அதுல விரும்பல அப்படிங்கறத அவர் இன்டர்வியூல ஓபனா சொல்லிருக்காரு. இன்டர்வியூல அவர் அப்படி தான சொல்வாரு. ஒவ்வொரு பொதுவா ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ள பெட்ரோல் டீசல் வரணும் பிஜேபியோட விருப்பம். இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தீங்க. இப்போ ஜிஎஸ்டிக்கு ஒத்து வராமல் மாநிலங்கள் இருக்கு. எது ஒத்து வராத மாநிலம்? நிறைய மாநிலங்கள் பிஜேபியோட சார். இவங்க சொன்னா அவங்க கேட்பாங்களா? அப்ப அவங்க கைப்பாவையா? ஆமா, இப்ப எதுக்கு சார் டெல்லியில ஆபீஸ் போடுறாங்க? நீங்க நல்லா சொல்லுங்க சார். இப்ப திமுக வந்து நீங்க தெரியாது போட, டெல்லியில எதுக்கு ஆபீஸ் நீங்க சொல்ற மாதிரி? இப்ப யூபி வந்து சொல்லுங்க கேளுங்க, டெல்லியில இவங்க வேலையே என்னன்னா திமுக வந்து நீங்க அங்க டைவர்ட் ஆறீங்க சார். டைவர்ட் எல்லாம் சொல்றேன், இவங்க திமுக காரங்க அங்க ஆபீஸ் போட்டுருக்கிறது. அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான, இந்தியாவில வந்து இந்திய மக்களுக்கு எதிரான அந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு சார்ஜ். அதுதான் அதுதான் சார்ஜ். இப்போ நான் இப்போ அவங்க மறுபடியும் எது சார் இப்போ ஒன்றியம் இல்லை, இப்போ ஒரு என்ன சார்ஜ் நான் சொல்கிறேன், அண்ணா விட நீ பெரியா சொல்கிறேன் சார். இப்போ ஒன்றியம் எது சொல்கிறீங்க? வரேன் சார், நான் வரேன். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க, கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வச்சுருங்க, ரைட்டு தானே? நீங்கள் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு பதட்டமான ஏரியா, அங்கே வந்து மத கலரத்தை உண்டாக்குறீங்க அப்படின்னு சார்ஜ் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? சார், நான் திமுகவுடைய நீங்கள் ஏற்றுப்பீங்களா? திமுகவை வந்துங்க இவங்க வாடகை விட்டு விட்டுட்டாங்க. திமுக அவங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை? காட்டி கொடுக்குற நாட்டை பிரிவினைவாதிங்கிற ஒன்றியம். நீ போய் டெல்லியில ஆபீஸ் போட்டு நீ இந்த காஷ்மீர் தீவிரவாதி, அந்த என்னது அந்த இது கலி நம்ம கனடால இருந்து இயங்குதே இந்த விவசாயிகள் போராட்டம், தீவிரவாதி மாவோயிஸ்ட் நக்சலைட்டு இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு திமுக தான் சார் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. கம்யூனிஸ்ட் ஒன்றியம் தமிழ்நாட்டில் தானே சார் ஜெயிக்க? திமுகவோட வேலையே அதானே. இங்க இருந்து 370 போராட்டம் நடத்துறது டெல்லி போறாங்க. இதை வந்து மத்திய அரசாங்கம் கண்காணிக்கணும். ஒன்றியம் சொன்னீங்க, இப்போ ஒரு திமுக டெல்லி ஆபீஸுக்கு பட்டறதுக்கு பணம் கொடுத்தாரு சார். அவங்க கட்சி பண்ணிருப்பாங்க, அவங்க கட்சி பணம் வேற யார் பண்ணுவாங்க? அப்படியா, வேற யார் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. ஏது சார் பணம் இந்திய விரோத சக்திகளையும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒருங்கிணைக்கிறதுக்காக இந்தியாவை ஒன்றியம் சொல்றது இந்தியாவோட ஒரு ப்ரோக்ராம். ரெண்டு விஷயம், ஒன்றிய அரசு சொல்றாங்க, இங்க ஒன்றியம் எங்க இருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு மேல பேசின பாரதிய ஜனதா எம்பி இது ஒரு ஒன்றிய அரசு தாங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்றாரு சார். நீங்க நாடாளுமன்றத்தில் இருக்கு, பிஜேபி சொல்றதுக்கும் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு இப்ப பேசுறதுக்கு இப்ப பேசினாங்க திராவிட நாடு, இப்ப பேசினா எப்பவும் திராவிட மாடல், திராவிட மாடல் தானே, திராவிட சுவர், திராவிட மாடல் தானே இருக்குது. அடைந்தால் திராவிட நாடு இப்ப சொன்னாங்களா? அண்ணாவே கைவிட்டார். திராவிட மாடல் என்ன சார் சொல்லுங்க? வரும்போது நாத்திய கொள்கையை கைவிட்டாரா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். பிரிவினை கொள்கையை கைவிட்டாரா இல்லையா? நாத்திகளுக்கு கையில விடல, அது கட்சியில நம்ம தீக்க மாதிரி செயல்பட முடியாதுன்னு சொன்னாங்க. நாத்திகளுக்கு எங்க சொன்னாங்க, பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், உடைக்காமலாம் இல்லையா? அவர் அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாத்திக கொள்கையை திமுக பண்ணிட்டு அப்ப 1 கோடி இந்துக்கள் அங்க ஆன்மீகம். திராவிட முன்னேற்ற கழகமும் தீக்காவும் ஒண்ணுங்கிறீங்களா? இல்ல,
சார், நீங்க அண்ணா மாடலை கொண்டு வாங்க, திராவிட மாடலை கொண்டு வாங்க, கருணாநிதி மாடலை கொண்டு வாங்க, எதுக்கு சார் அங்க போறீங்க? திமுக இருக்கிற சீனியர் லீடர் சிந்திக்க வேண்டாம். யார் சார் இந்த திராவிட கழகம்? இந்த வீரமணி கருணாநிதியை கைது பண்ணும் போது என்ன சார் சொன்னாரு? இதுக்கு பதில் திமுக சொல்ல என்ன கேக்குறேன், திமுக இப்படி செயல்படுன்னு சொல்றீங்களே, நீங்க எங்க இருந்து பிரிஞ்சு வந்து இந்து மக்கள் வச்சு ஆரம்பிச்சீங்க? நாங்க பிரிஞ்செல்லாம் வரலையே சார். உங்களுக்கு கொள்கை என்ன? எங்க கொள்கை இந்தியாவை இந்து நாடு. இப்ப நான் வந்து தமிழ்நாட்டை, இப்ப நான் வந்து கோல்வார்க்கரை பத்தி பேச வேண்டியது என்ன, இவரை பத்தி பேச வேண்டியது என்ன சொன்னா கேப்பீங்களா? உங்களுக்கு கொள்கை நீங்க ஃபார்ம் பண்றீங்க, திமுக கொள்கை அவங்க ஃபார்ம் பண்றாங்க, அதை பத்தி நமக்கு என்ன பிசினஸ்? திமுக கொள்கை தேச விரோதமா இருந்தா சொல்லத்தானே சார் செய்வோம். ரீசெண்டா திருவள்ளூர், சாரி, இது பெரியாரோட சிலை வந்து காவிசாயம் பூசப்பட்டுச்சு. அதுல ஒருத்தர் வந்து கைதான, ஒரு சின்ன இளைஞர் தான், அவர் 20 வயசு இளைஞர் தான் கைதானார். அவர் மேலே குண்டு சட்டம் பாயப்பட்டுச்சு, அவர் சிறையில் இருந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாங்க எல்லாரும் போயிட்டு இந்து போராளி அப்படின்னு ஒரு கேஷ் அமௌண்ட்டை கொடுத்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. ஒரு பெரியார் சிலை மேலே காவிசாயம் பூசி சேதப்படுத்துறது அப்படிங்கிறதே தவறு. இப்போ அது வந்து ஒரு வன்முறை தான். இந்த வன்முறையை ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு போய் பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறோமே, இது எதில் வரும் சார்? அதில் வந்து சட்டப்படி அதை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இது ஊக்குவிக்கிறது இல்லையா? நாங்கள் ஊக்குவிப்போம் சார். பிள்ளையார் சிலையை உடைச்சது அவர் வாங்கின காசுல உடைச்சாரு. இந்த பொது நாங்களே போய் உடைச்சாரு. நல்ல யோசனை சொல்லியிருக்கீங்க, இனிமேல் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். நீங்க சொல்லுங்க, நாங்களே காசுல வேற பொம்மை நீங்க சொல்லுங்க சார். நீங்க நாங்க அப்படி விளக்கம் கொடுக்கலாம். இது வந்து அன்பழகனும் கருணாநிதியும் சொன்ன மாதிரி சொல்லுங்க. நாங்க ஒரு லவ் லெட்டர் எழுதணும், நாங்க அதை கொளுத்திட்டோம். நீங்க சொல்லுங்க சார், பெரியார் வந்து எந்த கோயில் இருக்க சிலையை உடைச்சாரு? பெரியார் எந்த கோயில் இருக்கிற சிலையை உடைச்சாருன்னு கேக்குறீங்க இல்லையா? எந்த கோயில உள்ள போய் சிலையை உடைச்சாரு? அப்படி ஒண்ணு உடைக்கலையே. பின்ன என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தருடைய பொது சொத்து ஒண்ணுமே இல்ல சார். இப்ப ஒண்ணு சொல்ல, இப்ப என் வீட்டுல ஒரு டியூப் லைட் இருக்கு, அதை நான் உடைக்கிறேன், அது வேற. உங்க வீட்டுல டியூப் லைட் உடைக்க கூடாது, அது உங்க சொத்து. அது மாதிரி பெரியார் சிலை உடைச்சானா அது பெரியார் திராவிட கழகத்தோட சொத்து. நீங்க போய் காய் சாயம் பூசி எப்படி உடைப்பீங்க? நீங்க உங்க சொத்தா அது சார். அதான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க. அவரை போய் நீங்க ஊக்குவிக்கிறோமே, பாஜக இருந்து போய் பரிசு கொடுக்குறோமே, எது கொடுக்குறோம் சார்? அதான் இனிமேல் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஈவேரா சிலையை கடையில காசு கொடுத்து வாங்குங்க. வாங்கி நம்ம கோயில் முன்னாடி கடவுள் இல்லைன்னு கல்வெட்டு வச்சாலோ, அவங்க பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நடத்தினாலோ, அவங்க ஏதாவது ஹிந்து சென்டிமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணாலோ, நாம் காசு கொடுத்து ஈவேரா சிலை வாங்கி உடைக்கலாங்கிற ஒரு நல்ல ஆலோசனை ஆவுடைப்பு சொல்லவே இல்லை. நீங்கள் கேட்டீங்க பெரியார் உடைச்சாரு இல்லைன்னா, அவர் காசில் வாங்கி உடைச்சாருன்னு. இப்போ பெட்ரோல் ஆரம்பிச்சா நீங்கள் எங்கே வந்துட்டீங்க பாருங்க. இல்லை, நீங்கள் ஆரம்பிச்சதே இஜாப்பில் ஆரம்பிச்சிங்க. நான் இப்போ சொல்கிறேன், ரெண்டாவது கேள்வி சொல்கிறேன், பெட்ரோல் ஆரம்பிச்சா எங்கே வந்துட்டோம் பாருங்க. நம்ம சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படிதான் எழுத்து பெட்ரோலுக்கான தீர்வு நீங்க எப்படி சொன்னீங்க? போராட்டம் பண்ணல, பெட்ரோலுக்கான தீர்வு போராட்டத்துக்கு எல்லாம் பண்ணல. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு விடுங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர், அமெரிக்காக்காரங்க கூட பொருளாதார தடைகளை விதிச்சு பார்த்தாங்க. நம்முடைய நடவடிக்கைகள் காரணமாக இன்னைக்கு ரஷ்யால இருந்து நம்ம கச்சா எண்ணெய் நமக்கு கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? உலகத்துல பக்கத்துல நாடுகள்லாம் திவால் ஆயிட்டு இருக்குது. நாம் இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். இந்த பெட்ரோல் டீசல் இதுக்கு மாற்று அது கண்டுபிடிக்கிறதுல, அதை நடைமுறைப்படுத்துறதுல, இந்த வாகனங்களை எல்லாம் மின்மயமாக்குவது, இது மாதிரி நடவடிக்கைகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்ட்ரோல் பண்ணுமே ஒழிய, இந்த எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச அளவில், சர்வதேச அளவில் எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய முடிவு. இது நான் உங்கள் லாஜிக்கே வரேன் சார். ஜிஎஸ்டிக்குள்ள வந்தால் பெட்ரோல் விலை கம்மியாக இருங்கிறீங்க. கேஸ் இருக்குல்ல, கேஸ் ஜிஎஸ்டிக்குள்ள தான் இருக்குது. 5% ஜிஎஸ்டி. ஆமாம். ரேட் எவ்வளோ தருமா? 1200 ரூபா. எப்படி கேஸ் வந்துங்க, கேஸ் மானியம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 5 மாதமாக 0%, கடந்த 5 மாதமாக கொடுக்கலங்கிறீங்களா? அது உங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, டேட்டா இருக்குது, பிபிஏசி அப்படிங்கிறது வெப்சைட்டு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மானியம் எவ்வளோ வந்திருக்குன்னு லிஸ்ட் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். நான் சொல்கிறது பெரிய தான் தெரிஞ்சுக்கிறேன். நரேந்திர மோடியினுடைய வேண்டுகோளை ஏற்று கேஸ் மானியத்தை இப்ப நாங்கெல்லாம் கூட விட்டு கொடுக்கல. இல்ல சார், இல்ல, மானியமே கொடுக்கலங்க. நீங்க விட்டு கொடுத்த சொல்ல, அவங்க கொடுக்கக்கூட மானியம் ரேட் கம்மியாயிட்டே வரும். முன்னாள் காங்கிரஸ் 200 கொடுத்தாங்க, 100, 150 வந்துச்சு சார். வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கு சார். இல்ல, இப்ப 0 மானியமே வரலங்க அப்படின்னு இந்த வெப்சைட்ல நீங்க ஒரு தகவல் பார்த்து, அரசு தகவல், அரசுல இருக்கக்கூடிய வெப்சைட்ல. பொதுவாக நாங்கள் இந்த சமையல் உருளை, எரிவாயு உருளை, அதுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு மானியம் தொடர்கிறது. உஜ்வலா திட்டத்தின் கீழ் மக்களுக்கு எரிவாயு அடுப்பு,
எரிவாயு உருளை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நரேந்திர மோடியினுடைய ஒரு உன்னதமான திட்டம். பல கோடி குடும்பங்கள் அதிலே பயனடைந்திருக்கு. நரேந்திர மோடி அவர்கள்ட்ட நீங்க சொல்ல சிலிண்டர் இருக்குல்ல, உஜ்வால திட்டம் மூலமா ஒரு பெண்மணி சிலிண்டர் வாங்குறாங்க, முதல்ல சிலிண்டர் வாங்குறாங்க. அந்த பெண்மணி இப்ப பேட்டி கொடுத்துருக்காங்க, முதல் 2 மாதம் நான் யூஸ் பண்ணேன், அடுத்து யூஸ் பண்ண முடியல, ஏன்னா விலை ஏறிடுச்சு. முதல் மாசம் வாடகை கொஞ்சம் சமாளிச்சு பண்ணேன், அப்புறம் கொடுக்க முடியல. இன்னைக்கு நான் தூக்கி ஓரமா குப்பையில வச்சுட்டு நான் மறுபடியும் விறகுக்கு போயிட்டேன்னு அந்த பெண்மணி கொடுத்த வீடியோ பேட்டி இருக்குது. என்ன சொல்ல போறோம், அந்த பெண்மணியை நம்ம நேர்ல சந்திச்சு அது என்ன குறைன்னு நிவர்த்தி பண்ணலாம் சார். இது மட்டும் இல்ல, சத்தீஸ்கர்லயும் இருக்கு இதே மாதிரி சாம்பிளிங் எடுத்திருக்காங்க. உஜ்வாலில போனவங்க எவ்வளவு பேர் ரீஃபில் பண்ணிருக்காங்கன்னு, வாங்கினவங்கள நிறைய பேர் ரீஃபிலே பண்ணல, விலை ஏறிடுச்சு. பார்ப்போம் அவங்களெல்லாம் பார்த்து சரி பண்ண சொல்லலாம் சார். இல்ல நான் எதுக்கு சொன்னேன்னா, பெட்ரோல் டீசல் இருந்து ஜிஎஸ்டி குள்ள வந்தா கம்மியாவும் நீங்க, கேஸ் ஜிஎஸ்டி குள்ள தான் இருக்கு. கேஸ் எல்லாம் ஆகலங்க, இந்த கேஸ் எல்லாம் எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம், கேஸ் எல்லாம் எடுத்து நம்ம சமையல் அறையில பயன்படுத்தலாம். இந்த கேஸ் எல்லாம் எடுத்தா உடனே மக்கள் அதிகாரம் கம்யூனிஸ்ட்கார எல்லாம் வந்துடுறான். நடமுடிக்க பண்ணிடலாம் சார், கவலைப்படாதீங்க. இப்போ எதிர்கட்சியில் நிறைய போராட்டம் பண்ணுறாங்க, எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கிறீங்க. நான் பெட்ரோலியம் எரிவாயு அமைச்சர்கிட்ட பேசி சரி பண்ணிடலாம் சார், கவலைப்படுங்க. அது குறிப்பாக அந்த முதல் அதை விட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த கம்யூனிஸ்ட்காரம் போய் அதை ஒரு சொல்லிட்டாங்க. அது உண்மைதானுங்க, இந்த இஜா போடுறேன் பேட்டி இருக்குது, நம்மளும் போய் அவங்களுக்கு வேற பேட்டி கொடுக்க வைக்கலாம். ஏற்கனவே எலிக்கடியில் திரும்ப பேட்டி வச்சாரு பார்த்தீங்களா, அப்போ பாருங்க போய் பேட்டி கொடுக்க வைக்கலாம் சார். அவங்களுக்கு உண்மை சொல்லணும்ல, அவர் போய் அங்க டெல்லியில கடுமையா பேசிட்டு போராட்டம் நடத்திட்டு நிர்வாணமா ஓடி எல்லாம் அப்புறம் அவரே வந்து அப்புறம் மாச்சி பேட்டி கொடுத்தாரு. சரி ஓகே, அந்த விவசாயிகள் போராட்டத்தை பத்தி சொன்னீங்க, அந்த காலிஸ்தான் பிரிவினவாதிகள் பண்ணாங்க அப்படின்னு, மோடி அவர்களே அந்த விவசாய திட்டத்தை திரும்ப பெறாரு. அதான் பாருங்க, மோடி வந்து பயந்துட்டு வாங்கிட்டாரு, வாபஸ் வந்துட்டாரு. இப்ப என்னது இப்படின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் காலிஸ்தான் தீவிரவாதிங்க. அப்போ காலிஸ்தான் தீவிரவாதிகள் சொன்னதுக்கு மோடி இணைப்படைஞ்சாலும் போயிருது. சில நேரத்தில் புலி பதுங்கணும் பின்வாங்கணும். ஒரு ஆட்சியாளர் வந்துங்க ஒரு பிடிவாதக்காரரா, நாங்க என்ன நக்சலிட்டுகளா, நாங்க என்ன சர்வாதிகளா, ஸ்டாலின் மாதிரி லெனின் மாதிரி மக்களை பூரா கொண்டு போடு, மாவோயிஸ்ட் மாதிரி மக்களை பூரா கொண்டு போடுன்னு சொல்லுவோம். இதுவரைக்கும் எங்க மக்கள் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்தி கொஞ்சம் பின்வாங்கி திரும்ப வருவோம். ஒண்ணுல கரெக்ட் தான். இப்ப கேக்குறீங்க நாங்க என்ன ஃபாசிஸ்டா அப்படின்னு கேக்குறீங்க, ஃபாசிஸ்ட் இல்ல மாவோயிஸ்ட் இல்ல இல்ல, நீங்க கேட்டீங்க நாங்க என்ன சர்வாதிகாரியான்னு கேட்டீங்க, ரைட்டா. இதுவரைக்கும் ஜனநாயகம் சார், அதான் இதுவரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், திரு அண்ணாமலை என்ன சொன்னாங்க, இந்த இதுல ஒரு கம்மா கூட மாற்ற முடியாது, விவசாயத்தில் கம்மா கூட மாற்ற மாட்டோம். அப்படிதான் நம்ம பேசணும். அண்ணாமலை நக்சலைட் அல்ல, அண்ணாமலை மாவோயிஸ்ட் அல்ல, அண்ணாமலை ஸ்டாலின் அல்ல. நீங்க அண்ணாமலை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, லெனின் இல்ல சார். நீங்க என்ன சொல்றீங்க, நான் மக்களை கொல்றதுக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, நான் சர்வாதிகாரி கிடையாதுங்கறீங்க. அதுக்கு முன்னால வித்ரா பண்ற கம்யூனிஸ்ட் அதான் சார், வித்ரா பண்ற வரைக்கும் அண்ணாமலை என்ன சொன்னாங்க, ஒரு கம்மா கூட சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் மக்களுக்காக சேஞ்ச் பண்ணுவோம் சார். நாங்க மக்களுக்காக எந்த தியாகம் என்ன சொன்னோம், என்ன பண்றோம், ஒண்ணு சர்வாதிகாரி கிடையாதுங்கிறீங்க, கம்மா மாத்த முடியாதுங்கிறாங்க, என்ன நடக்கிறது தெரியல. உங்களுக்கு வேணா அது கேலி கிண்டலா இருக்கலாம், நாங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறோம். உலகத்துல 120 கோடி மக்கள், எங்க மக்கள், எங்க மக்கள்ல ஒருவருக்கு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால வாபஸ் வாங்கணும். அது முதலே பண்ணிருக்கலாம்ல, அதான் கேட்டாங்க, கொஞ்சம் நாள் விட்டு பண்ணுவோம், மறுபடியும் கொண்டு வருவோம். அப்போ வந்து இப்போ ஏமாத்துற வேலை தான் இது, ஏமாத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு விட்டுற மாதிரி தான் இது, ஓப்பனா ஏமாத்துறேன்னு சொல்லிடலாமா, சொல்லிக்கிட்டு நிலாவை காட்டி சோறு விட்டுறத பாசம்ங்கிறேன், நீங்க ஏமாத்துறதுங்கிறீங்க. இல்ல சார் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஆட்சியாளருங்கிற ஒரு தந்தை மாதிரி இல்லைங்களா, அவர் வந்துங்க அவர் இப்படித்தானுங்க பண்ணணும். எலெக்ஷன் வரக்கு மேலே வித்ரா பண்ணா என்ன சொல்லுவாங்க சார், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாங்க வந்து இப்ப திமுகவை எதிர்க்கிறோம், நாளைக்கு திமுக உடைய கூட்டணி வைப்போம், அவங்க சேர்த்துக்கணும்ல. ஓ அவங்க சேர்த்துக்கணும், ஆமா சார், மியூச்சுவல் அது ரொம்ப நல்ல விஷயம், கரெக்ட். அவங்க சேர்த்துக்கணும், அவங்க சேர்த்துக்கிற மாதிரி நீங்க வந்து என் ஃப்ரெண்ட் சொல்லலாம், நான் உங்க ஃப்ரெண்ட் சொல்லல, நீ நான் சேர்த்துக்கிட்டனா எப்படி சரியாவும், சேரவே இல்ல, எங்க கூட இது வரைக்கும் அவங்க சேர்ந்ததே இல்ல, உங்க கூட சேரல இல்ல, ஓ சேரல இல்லீங்களா, திமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதே இல்ல, இந்து மக்கள் கட்சி கூட சொல்லலாம், இந்து மக்கள் அது வாஜ்பாய் இருக்கும் சேர்ந்துக்கிட்டாங்க. நான் நீங்க சொல்லப்போ நான் உங்க கூட எப்ப சேர்ந்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன். அப்படியா, சரிங்க சார், இதெல்லாம் அரசியல் புரியுது, அதான் நான் சொல்றேனா, இது வந்து தேசபக்தியுடைய அரசியல், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசியல். இதுல வந்து அவர் வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பின்னடைவா கருதுறோம், மறுபடியும் அந்த வேளாண் சட்டங்களை அமுல்படுத்தணும்னு சொல்றோம். பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்றதுக்கான ஸ்கோப்பே இல்லை, கண்டிப்பாக மலரவே செய்யாது அப்படின்னு உங்களோட பார்வை என்ன? அதில் வருகின்ற அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும்.
அதுக்கடுத்து 234 சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று 20-26 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். பட் இது சொல்கிறோம், பட் ஆனால் எவ்வளோ தூரம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எமோஷனை புரிஞ்சுக்கணும்னு இருக்குல்ல. இப்போ ரீசெண்டாக பேசும்போது திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க, ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தையும் பேசுகிறது வந்து ஹிந்தியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற. அப்போது இங்கே இருக்கவங்க ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இருக்காங்கள, அவங்களோட சென்டிமெண்ட் எவ்வளோ ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியும். இங்கே ஆல்ரெடி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் எதிர்த்து பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த எமோஷன் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த எமோஷனெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கவுங்க தாய்மொழியில் அவங்கவுங்க படிக்கணும் அப்படிங்கிற அந்த தாய்மொழி வழி கல்வி தான் தேசிய கல்விக் கொள்கை. அதையும் சொல்கிறோம், நாங்கள் ஹிந்தி என்ஃபோர்ஸும் பண்ணவும் செய்கிறோம். அப்படியெல்லாம் பண்ணல சார், காங்கிரஸ் தான் அதெல்லாம் பண்ணுச்சு. காங்கிரஸ் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ நார்மலாக இருக்குல்ல, ஒரு ஹிந்தி எடுத்துக்காத ஆஃபிஷியல் லாங்குவேஜ் எடுத்துக்காத தமிழ்நாடு பக்கத்தில் ஒரு மாநிலம் இருக்குது, நீ ரெண்டு மாநிலம் பேசுனா ஹிந்தியில் பேசுனா என்ன லாஜிக் இது சார்? ரெண்டு மாநிலம் பேச்சுவார்த்தையினால பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியினுடைய உயர்வு, தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் இதுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் முக்கியம். அதுக்கு அப்போ சப்போர்ட் பண்ண இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், அப்படி சப்போர்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணோம்? இப்போ உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் வச்சுக்கீங்கன்னு சொல்லணும்ல, நம்ம ஹிந்தி என்ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இல்லை, ஹிந்தி என்ஃபோர்ஸ் பண்ணலை பிஜேபி. இப்போ இது பேர் என்ன சொல்லுங்களேன், தமிழும் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடும் கேரளாவும் இருக்குது, ஒரு அணை பிரச்சனை இருக்குங்க. இப்போ பேசணும்னா ஹிந்தியில் பேசிக்கிறாங்க. ஓ, ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அமித்ஷா அவர்களை பேச்சு இன்னைக்கு காலில் இருக்கு பாருங்க. அணைக்கட்டு பாதுகாப்பு மசோதான்னு கொண்டு அணைக்குள்ளே வரல. நான் லாங்குவேஜ் பற்றி பேசியிருக்கேன், அணைக்குள்ளே வரல. இப்படி ஒரு விஷயம் பேசினா அப்போ என்ன என்ஃபோர்ஸ் பண்ணுறோம்? இல்லை இல்லைங்க, இப்போ இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எல்லா மொழிகளையும் தேசிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாகத்தை சொல்றீங்க, எனக்கு அதை பற்றி தெரியும். முழுசாக ப்ரெஸ் ரிலீஸ் கூட இருக்கு சார், நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெளிவாக சொல்கிறாங்க, இங்கிலீஷ்க்கு ஆல்டர்னேட்டிவ், இங்கிலீஷ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஹிந்தியை கொண்டு வாங்கிறாங்க. இங்கிலீஷுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும், உங்க தாய்மொழியவே கொண்டு வாங்க நாங்க சொல்றோம். எப்படி தான் தாய்மொழி கொண்டு வர முடியும்? கல்வியில வேலை வாய்ப்பு. இப்போ நீங்க சொல்லுங்க, தாய்மொழியில படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க சார். நான் பேசுற லிங்க் லாங்குவேஜ் பத்தி பேசுறேன். இப்போ லிங்க் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அப்படிங்கறது யாருக்கு தெரியும்? சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் பேசுங்களா சமஸ்கிருதத்தில்? சமஸ்கிருதத்தில் இப்போ நீங்க பேசிட்டு இருந்ததே சமஸ்கிருதம். இது எப்படி சமஸ்கிருதம் ஆகும்? இது தமிழ், தமிழ் சமஸ்கிருதம் ஒண்ணு சார். இல்லை, நீங்க இல்ல, அதை பத்தி நம்ம இன்னொரு தரப்புல நீங்க சமஸ்கிருதம் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. சமஸ்கிருதத்தில் உங்க பேர் என்ன? ஆவுடையப்பன். ஆவுடையப்பன், உங்கள் பேர் வந்து ஒரு நல்ல தமிழ் பேர். ஆமாம், ஆவுடை அப்பன் சிவலிங்கம் இல்லைங்களா, அதில் ஆவுடை ஒரு பகுதி. அதெல்லாம் ஓகே சார், எனக்கு அதனால எனக்கே தெரியும். கீழே அடிப்பாகும் அதெல்லாம் ரைட், எனக்கு அதெல்லாம் ஓகே. இதில் சமஸ்கிருதம் தெரியும் நீங்களே, சமஸ்கிருதம் எவ்வளோ பேர் தெரியும்? இந்தியாவிலே மொத்தம் 0.7% தெரியும். அது வந்து தெரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் இல்லை, அது லிங்க் லாங்குவேஜ் சார். நீங்கள் தான் இப்போ தெரிஞ்சுக்கலாங்கிறீங்க சார். பேச்சு மொழி வேற, லிங்க் லாங்குவேஜ் வேற, சயின்ஸ் லாங்குவேஜ் வேற. சும்மா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, சொல்லிக் கொடுக்கணும். பேச்சு லாங்குவேஜ் இல்லையா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? என்ன பிரயோஜனம் இல்லை? சம்ஸ்கிருதம் படித்தா சாஸ்திரம் படிக்கலாம், வானசாஸ்திரம் படிக்கலாம், விமானிக சாஸ்திரம் படிக்கலாம், வைத்திய சாஸ்திரம் படிக்கலாம். ஓகே, அதெல்லாம் நீங்கள் படிக்கூடாதுன்னு தான் பிரிட்டிஷ்காரன் மண்டையில் அப்படி திருச்சி வச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், அப்பயாச சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பேர் சொல்லி கொடுக்கணும் சார். ஏன் 0.7%? அதனால தான் அம்பேத்கர் சொல்கிறாரு, இந்த சம்ஸ்கிருதத்தில் லிங்க் லாங்குவேஜ் வச்சுக்குவோம் நிர்வாக மொழின்னு. அதனால தான் கருணாநிதி குடும்பத்தில் எல்லாத்துக்கும் நல்ல தூய சம்ஸ்கிருத பேர் வச்சுருக்குறாங்க. சரி, ஸ்டாலினுடைய குடும்பத்தில் பேரன் பேத்திகளுக்கெல்லாம் நல்ல சம்ஸ்கிருத பேர் வச்சிருக்கிறாங்க. அது எப்படி ஸ்டாலின் அவருக்கு எப்படி சமஸ்கிருத பேர்? ஸ்டாலின் எது ரஷ்ய பேர்? அவர் ரஷ்யா பேர். அவர் ரஷ்யாவில் வந்து பல மக்களை கொன்று குவிச்ச சர்வாதிகாரோட பேரை வச்சுங்க. இவர் அவங்க வீட்டில் அவங்க மனைவி பேர் என்ன, அவங்க மருமகள் பேர் என்ன, பேர் ஸ்டாலின் சார் வச்சாரு இல்லை கருணாநிதி வச்சாங்களா? அவங்க யார் வீட்டிலேயே பேரம்பேத்திகளை? ஓ, யார் வீட்டிலேயே பேரம்பேத்திகளை? யார் வீட்டில் பேர்ந்தாங்க? பேரம்பேத்தி இன்பநிதி. இன்பநிதி என்ன பேர்? தமிழ் தமிழ் பேர் தானே? ஓ, இன்பநிதி தமிழ் பேர் தான். நிதிங்கிறது தமிழா? நிதி தமிழ் பேர்லாம் என்னது? இல்லைங்க, செல்வம்ங்கிறதா தமிழ். நிறைய சொல்லிருக்காங்க சார், சமஸ்கிருதம் எங்களுடைய இணைப்பு மொழியாக வரும். நீங்க சொல்லுங்க, இப்ப இணைப்பு மொழிங்க தமிழனுடைய, தமிழனால் உருவாக்கப்பட்ட இணைப்பு மொழிங்க எங்களுடைய, எங்களுடைய மொழி, எங்களுடைய இப்ப இணைப்பு மொழி, இணைப்பு மொழிங்க இணைப்பு மொழி. தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் பிரச்சனைனா எப்படி பேசுவாங்க? சான்ஸ்கிரிட் வந்து பேசுவாங்க. சான்ஸ்கிரிட் வந்து எத்தனை பேர், எவ்வளவு பேர், என்ன பிரச்சனை பேசுறதுக்கா? சமஸ்கிருதம் படிச்சோம்னா உங்களே லிங்க் லாங்குவேஜ்னா என்ன சார் இது? இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய எழுதியிருக்கேன், நிறைய பேசியிருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் வந்து அதை ரிப்பீட் பண்ண வைக்காதீங்க. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கருத்து பயந்துருக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றி. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. வெற்றிகரமான தொழில் முனைவோராகிட இணைந்திருவோம் தொம்பி வாப்பா குழுமத்தில்.